நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா, எந்த பெண் எந்த மனைவி தன் கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானோ அவன்தான் நல்லவன் என்று சொல்லி. இந்த ஹதீஸ சொன்னதுமே மதீனத்து பெண்கள்ல கொஞ்ச பேர் ஓடி போனாங்க நபிட்ட, பேத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயும் நிசாஇ கைரன், ஆண்கள்ல சிறந்தவர்கள் நாங்க நல்லவங்க என்று சொல்லுவதாக இருந்தால் பெண்கள்ல சிறந்தவங்க யாரு? எப்படி கேள்வி? பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? எப்படி போட்டி? ஆண்கள்ல சிறந்தவங்க நாங்க செல்லோணம் என்னத்தன் நல்ல ஆண்கள் என்று சொல்லி, பெண்கள்ல நல்லவங்க யாரு? என்ன சொல்ற சொல்லுவோம், பத்து ஹஜ் முடிச்ச பெண்ணா, வாழ்க்கை பூராக நோ முடிச்ச பெண்ணா? சுபஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிக்கு நம்முடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு தமைத்தான். ஒரு பெண்ணுக்கு எதையுமே சொல்லல, பெண்ணுக்கு சொன்னாங்க நாலு விஷயம்தான். எனக்கு நாளை ஞாபகம் வந்தா நாளை சொல்றேன். முதலாவது சொன்னாங்க, ஹைரும் நிசாஇ, பெண்கள்ல மிகச்சிறந்த பெண் யாரு தெரியுமா, தண்ட கணவன் அவளை பார்த்தா அவனுக்கு சரியான சந்தோஷம் வருது, ஸ்மார்ட்டா உடுத்திருக்கிறான். எப்படி எப்படி? பெண்களே தாய்மார்களே, நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத், நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத். ஹைரும் நிசா, பெண்கள்ல மிகச்சிறந்த பெண்கள் யார் தெரியுமா, இதா நவரத், அவளை அவளுடைய கணவன் பார்ப்பான் என்று இருந்தா சர்ரத்துவோ, கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். எப்பேம் அழகா இருக்கிற, ஏன் காரணம் தெரியுமா, மனைவி அழகா இருப்பார் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாரம் செய்ய மாட்டாள். ஏன் ரோட்ல போத்தி அங்கே இங்கே பார்க்க தேவையில்லை, என் வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குது வாப்பனுக்கு. நாங்க ஒரு நாள் இது இஸ்லாம, நான் வந்து உங்களுக்கு எதுவுமே பேசல, தவறா பேசல, நான் மார்க்கத்தை பேசுறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பேசுறேன். இன்னைக்கு மனிதன் அந்த கண்ணையும் பாவம் செய்து சொல்லும் பாபம், மனிதன் அந்த கண்ணையும் பாவம் செய்து, நாங்க அழகு பார்க்கிற ரோட்டுல வீட்டுல வாக்கேடாது, வீட்டுல எப்ப பார்த்தாலும் இல்ல, ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திக்குது, உன் கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ, உன் கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ, நீ எப்பே அழகாயிரு. உன் கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வந்தாலும் சொல்லுவா, நான் இதை பார்த்து ரசிக்க தேவையில்லை, எனக்கு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹலாலா உன் தந்திருக்கிறான். இது இஸ்லாம், இது இது இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய இபாதத்து தான், ஒரு பெண்ணுடைய இபாதத்து இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும், பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்லை, மனம் இருக்கக்கூடாது. பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்லை, ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது, பெண்களுடைய அத்தர்ல என்னைக்கும் அடையாளம் இருக்கும், அதாவது மேக்கப், மேக்கப் ஆண்களுக்கு மேக்கப் பண்ணல ஆக்கள் அத்தர் பூசேரும், என்ன செய்யலாம், பெண்களை பொறுத்தவரையில வாசனை பூசேடாது, அழகு பண்ணிக்கொள்ளலாம், மலை தோண்டி போடுறது யாருக்கு காட்டுறதுக்கு. நான் கிட்டத்தட்ட சென்ற நோம்புக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிருக்கிற வாலிப புள்ளிகளுக்கு ஒரு பயான் ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன், கிட்டத்தட்ட 12 hours இன்ஷாலா இந்த நோம்புக்கு பிறகும் செய்ய இருக்கிற 24 அவருக்கு இன்ஷாலா. அதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் எப்படி உடுக்கணும், அவ எப்படி உடுக்கணும், ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண் தன் அழக காட்டணும், தன் அழக காட்டணும். நான் சும்மா கதைக்கு சொல்ல, யாரும் சிரிக்க வேணவே, நான் உண்மையை சொல்றேன். நாங்க கடை ஆபீஸுக்கு போறோம், இந்த ஆபீஸ் என்வாயர்மெண்ட் எப்படி சொல்லுங்க பாப்போம், அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட், அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட். ஆண்கள் வரக்குள்ள மாஷா அல்லாஹ் 2 pieces மேல 3 pieces கட்டி என்ன செய்றாங்க, அதுக்கு மேல டையம் கட்டி வராங்க, மாஷா அல்லாஹ் முழு உடம்பும் மறைச்சிக்குது, ஒன்றும் விளங்குது இல்ல தலையை தவிர. ஒரு பெண் எப்படி வரா, ஒரு பெண் எப்படி வரா, இது ஜினாவுடைய உலகம் வாப்பு. இது ஆண் தன்னை சம்பூர்ணமாக மறைச்சி பெண் அலடுவளமாக்குறது, இது ஜினாவுடைய உலகம். இது எந்த ஒரு சாமான விக்கிரத்துக்கும் ஒரு ஜினா வேணும், ஒரு சிக்ரெட் அடிக்கும் ஜினா வேணும், ஒரு காலவிக்கும் ஜினா வேணும்,
சுபஹானல்லாஹ். நாங்க யோசிப்போம், ஆபீஸுக்கு போறோம், அங்க போனா கண்ணுக்கு ஹராமான காட்சிகள் எல்லாம் தென்படுது. எனக்கு அந்த ஹராமான காட்சி வீட்டுக்குள்ள ஹலாலா தென்பட்டதை நான் பார்க்க தேவையில்ல. எந்த வீட்டுக்கு நல்ல புரியாணிக்கு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ரோட்ல எத்தனை பேர் தான் புரியாணி என்ன கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க, ஏண்டா வயிறு நிறைஞ்சிக்கு சாப்பிட்டு கூப்பிடல. வீட்டுல புரியாணி இல்ல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பருப்பும் சம்பளம் தான் நீக்கணும்னு செய்யும், அடுத்து விட்டு முடியாது சுயாத்தான் நீக்கும். இத பெண்கள் எப்பயும் விளங்கிக் கொள்ளணும். இத ஆண்கள் தவறு செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த பெண்கள் என்ன செய்யறதில்ல, உடுப்பு உடுக்கிற எப்ப எங்க சிறுங்கோபம், கல்யாணத்துக்கு, ஷாப்பிங், விசிட்டிங் போறதுக்கு, கணவனுக்கு முன்னால இல்ல, கணவனுக்கு அழகு காட்டுறதில்ல எப்பயுமே, கணவனுக்கு அழகு காட்டுறதில்ல. நியாஸ் மௌலவி சொல்லுவார் ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்ப பார்த்தாலும் அத்தர் நாத்தம் இல்ல வெங்காய நாத்தம். இது பெண்கள் சுபஹானல்லாஹ், ஹராம் பெண்களுக்கு, இது பெண்களுக்கு இது ஹராம். ஒரு பெண் தந்த அழக தந்த மகளுக்கும் மகனுக்கும் காட்டணும், உம்மா தந்த மகனுக்கு முன்னாலே அழகாத்த நிற்கணும் என்று உம்மா சரி அழகு. இது இஸ்லாம். இது இன்றைக்கு பாவம் செலுத்திக்குரிய அடிப்படை காரணம். இது ஒரு காரணம், இது ஒரு காரணம். ஹதீஸ்ல வந்து தெரியுமா, நீங்க வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்களோட பெண் அவளும் ஆயத்தமாகணும், அவமும் ஆயத்தமாகி என்ன தெரியுமா செய்யணும், உங்களை நீங்க வேலைக்கு போகும் பொழுது அவ வந்து உங்களை வழி அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில வழி அனுப்பணும்டா, அவட அழக காட்டி அவ வழி அனுப்புவான் இருந்தா நிச்சயமாக உங்களோட கண் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார். ஒரு பெண் எப்பயும் இதை கருத்தில் கொள்ளணும், இது எப்பயும் விளைவிக்கணும். எப்பயும் வீட்டுக்கு வார கணவர் வார டைம் தெரியும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, பயணம் போயிட்டு ராவே ரூட்டு போகணும். ஏன் காரணம், முந்தைய காலத்தில் டெலிபோன் வசதி இல்ல பாப்பா, கம்யூனிகேஷன் இல்ல, இன்ஃபார்ம் பண்ணேலா ராவு ரெண்டு மணிக்கு போய் தூட்டத்தன்ன பிடிக்கும். சொன்னாங்க அந்த பார்வ தலாக்காக இருக்கோம். மேலும் ஏன் நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, ராவு மனைவி எப்படி பராவ ரெண்டு மணிக்கு தலை முடி எப்படி இருக்கும், அவ மலக்கில்ல மனிதன். அவ அந்த பார்வை என்னப்பா இது, நான் இதையா பார்க்க வந்தேன், ஒரு வெறுத்தி ஏற்படலாம் வெறுத்தி. சொன்னாங்க சல்லல்லா செல்லம், தாவக்கி வந்து பள்ளியில தங்கிட்டு சுபகுக்கு பிறகு செய்தி அனுப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், அவர் ரெடியா இருக்கட்டும். சரி, இன்னைக்கு டெலிபோன் இருக்குது, வசதி இருக்குது, மாஷா அல்லாஹ், இன்ஃபார்ம் பண்ணிடும், இன்ஃபார்ம் பண்ணி போங்க கூட்டு போக்குள்ள. இதுல பேசலும் ஏராளம் பேசணும். பெண்கள் எப்பயும் தந்த அழக ஆண்களுக்கு கணவனுக்கு காட்டுங்கோ, மகரமான ஆக்களுக்கு காட்டுங்கோ, இல்லட்டி இந்த ஆண்கள் பாவம் செய்வாங்க, பாவம் செய்வாங்க. இதுக்கு மேல நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க, என்ன அதில் பேசுறீங்கன்னு கேட்பீங்க. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல நல்ல பெண்கள் யார் தெரியுமா, தந்த கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வரவழைக்கவும் மாட்டாள். என்ன, தந்த கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு அவள் வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வெல்கம் பண்ணவும் மாட்டாள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, தந்த வாப்பாவாக இருந்தாலும் சரி, வாப்பா வாப்பா வந்திருக்கிறார் இல்ல, கணவன் அந்த அளவுக்கு கணவனுக்கு ஓடிப்படுங்க. சரி, அனுமதி கேட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே கணவனுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்தில் யாரும் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, இவங்க வருவாங்க, வந்தா அனுமதி எடுத்துக்கொள்ளவா. இன்னைக்கு தானே மாஷா அல்லாஹ் அனுமதி கேட்கிற பிரச்சனையிலே 416 ஃப்ரீ ஆகிக்குது பாப்பா, 416 ஃப்ரீ ஆகிக்குது. இது ஹதீஸ், இது இது ஹதீஸ். ஒரு பெண் வீட்டை விட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது, போகக்கூடாது. ஹதீஸ் வந்து போன நேரத்தில் மௌத்து வந்தா அவருடைய ஈமான்ல சந்தேகம் என்று சொல்லி அனுமதி வாங்கிக் கொண்டு போகட்டும், வீட்டை விட்டு வெளியே போறது அனுமதி வெளியே போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. பெண்களை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா,
ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியில திரிஞ்சது போல நீங்க வெளியே தெரியவானோ. நீங்க அடக்கமாக ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க வெளியே போறதுனால கரப்ஷன்ஸ் தான் கூட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பள்ளியில பேய்த்து தொழுகிறது சுன்னத்தாக இருக்கேலும், உனக்கு நல்லதாக இருக்கேலும், ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதை விட பெருசு. என்ன அதை விட பெருசு? அதனால சொன்னாங்க, உன் பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு நீ தொழுகிறது உன் பத்தினி தளத்துக்கு மிச்சம் நன்றாக இருக்கும் சொன்னேன். இது எங்க சொன்னதே? தக்குவ ஜன்னத்துக்கல்ல, ஜன்னத்து பள்ளிக்கல்ல, பவுண்டேஷனுக்கல்ல, எதுக்கேன் மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. ஒரு பெண் வெளிய வாரத்தினால் உள்ள விளைவுகள் ஏராளம். அதுக்காக சொல்லல, மனைவியை போட்டு எப்பயும் அரெஸ்ட் பண்ணி வைங்க சொல்லி கூட்டிக் கொண்டு போங்க கணவன் வெளியே, அது இபாதத். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஒரு நாளும் கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், தன்னுடைய வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டாள், யாரையும் எடுக்க மாட்டாள். கணவன் கூட்டாளி வந்திருக்கிறாங்க, இன்றைக்கு யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஆண்கள். எங்கடத்தான் மிஸ்டேக்? யாரு வந்தாலும் சரி, திறந்துடுங்க, வெல்கம் பண்ணுங்க, உட்கார வைங்க. வெளியே வச்சிடறாங்க. அந்த அந்த ஆஜியாருடைய நோனாண்டி சொன்னா, நோனத்தான் மாஷா அல்லாஹ், சரியான ஹாஸ்பிட்டல். இது ஜினா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஊட்டுள்ளுக்கு கணவன் இல்லைண்டா. அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களாம், கணவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கைதட்டுவாங்க. என்ன அர்த்தம்? பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் இல்ல, நீங்க வெளியே போய் சொல்லுங்க. எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அக்கமடேட் பண்ண வேணும். நான் அவட்டுக்கு தம்பி வந்திருக்கிறாரு, தம்பி மைனிக்கு மகரம் இல்ல, சரி, நாங்கள பிள்ளைகளுக்கு மகரம். யாருக்கு மகரம்? பிள்ளைகளுக்கு மகரம். கதவை திறந்து உட்காரவீங்க. மைனி வெல்கம் பண்ண வர தேவையில்ல, நாங்கள பிள்ளைகள் வரட்டும். எங்க வரட்டும்? சாட்சி பெரிய போடு பேசுறதுக்கு. இதை பழகிக்கோங்க வாழ்க்கையில. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான பெண், நல்ல பெண் யாரு தெரியுமா? கணவன் இருக்கும் பொழுது. சுபஹானல்லாஹ். பெண்களே, தாய்மார்களே, உங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பெண்கள் யாருண்டா? கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்பு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும், சுன்னத்தான தொழுக தொழுவதாக இருந்தாலும், கணவனுடைய அனுமதி இல்லாம நோன்பு முடிக்க மாட்டாங்க, தொழவ மாட்டாங்க. விடவும் கணவனுக்கு, கணவனுக்கு சங்க செய்தது எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூடி தரக்கூடியது. எதை விடும்? ஏண்ட தராவீஹ் தொழுகையை விடவும் என் கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு நல்லம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ஸ். கியாமுல் லைலுக்கு இங்க வரணும், அதை விடவும் நல்லம். கணவன் கியாமுல் லைலுக்கு போயிட்டு வரக்குள்ள நான் பிரிட்ஜில் உள்ள சோத்தை சூடாக்கி வச்சாம ஃப்ரெஷ்ஷா சோறாக்கி நான் நல்ல அழகாக ஆக்கி வச்சு அவர் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது அல்லாஹுடைய பார்வையில் மிச்சம் நல்லது. இந்த கணவன் அதை தின்னட்டுமே, அதை சாப்பிடட்டுமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாது, சஜதா யாருக்கும் யாரும் செய்யலாம் என்றிருந்தா, அன்பான தாய்மார்களே சொல்லே, சொன்னாங்க கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் சொன்னி. நான் இப்படிப்பட்ட ஒரு பயான் செஞ்சேன் நிக்காஹில் வச்சு, மெட்ராஸ்ல செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிக்காஹ் ஒரு கொமன், ஒரு ஹிந்துக்கள் சகோதரர்கள் நியாயமா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் இருப்பாங்க பள்ளியில நிக்காஹுக்கு. வலியமா 15,000 பேருடைய சாப்பாடு இந்தியாவில் பெரிய ஹோல் அடிச்சு அங்க நிக்காஹ் பயன் செஞ்சுக்குள்ள நிக்காஹில் முடிச்சுட்டு பயன்ல முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஹிந்து சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும், 40-35 இருக்கும், வந்து சொன்னாரு, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல, உங்களோட பேச்சில அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு தாரான்னு சொன்னார். ஒரு ஹிந்து சொன்னார். நான் எப்படி சொல்லி? அவர் சொன்னார், காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல வேலை செய்யறவர், நான் 8:30 வேலைக்கு போகணும், நான் எழும்புறது 7:00 தான் எழும்புவேன், என் மனைவி 6:30 எழும்பிடுவா. அவ என்ன, அவர் இப்படிப்பட்ட வார்த்தை, குந்தல் கட்டி கொண்டு, தெரியுமா உங்களுக்கு குந்தல்டா, முடிய நல்லா இருக்கி கட்டி அதுக்கு மேல் என்ன செய்வாங்க, மல்லிகைப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்ன எழுப்பாட்டுவாங்க. சொல்லு எப்ப இது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹிந்துக்களுடைய தமிழ் வீட்டுல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போக முந்தி என்ன போடுவாங்க, அதுக்கு என்ன சொல்றது,
கோலம் போடுவாங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? இதை படிக்க வாபாடத்த பெண்கள், அன்பான தாய்மார்களே படிங்க இந்த பாடத்தை. தெரியுமா அந்த கோலம் போடுற அழகா போடுவாங்க. பொன் பார்க்கக்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க. ஊட்டு முன்னுக்கு போய் என்ன செய்யணும், அறுத்தம் என்ன தெரியுமா, 7 மணிக்கு போட்ட அறுத்தம் என்ன தெரியுமா, நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார், காப்பட் விரிச்சிருக்கிறோமா, வி ஆர் ரெடி, வீட்டில் பெட் எல்லாம் கட்டிலெல்லாம் ஆயத்தம், பெட்ஷீட் படுத்த பெட்ஷீட் மடிச்சாச்சு, ஊடிப்ப ஃப்ரெஷ் ஆகிச்சு வாங்க. இப்ப ஒரு முஸ்லீம் ஊடு, ஒரு முஸ்லீம் ஊடு படிங்க பெண்கள் பாடம். நாங்க எப்பயும் கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்கட ஊடு சுத்தமா இருக்க யார் சரி வாரண்டா மட்டும் உமா, எப்படி யார் சரி வாரம், அதுக்கு ஷோ வந்து காட்டுறதுக்கு, அந்த ஷோவை காட்டுங்க உள்ள மாப்பிள்ளைக்கு. இது இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய இந்த தலையங்கத்தை விளங்கக்கூடிய நசீபாக்குவானா.